தந்தாயே. ஹாய் மக்களே, நான் உங்கள் கதிர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கதிர் பிளாக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போறோம். சப்ஸ்கிரைபரோட சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கான சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போறோம். ஒரு பெண்மணி தனது வாழ்க்கையில தாயாகவும் சகோதரியாகவும் மனைவியாகவும் இப்படி பல கோணங்களை அவதரித்து, ஒரு அம்மன் பல அவதாரம் எடுக்கிற மாதிரி ஒரு பெண் பல அவதாரங்களை எடுத்துதான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் அவங்க குடும்பத்தை சார்ந்தும் அவங்களை சுற்றி இருக்கிறவங்கள சார்ந்தும் அன்பாலேயே நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை அவங்களால மறந்துட்டு போக முடியுமானா? நிச்சயம் முடியாதுன்னு தான் சொல்லணும். அது ஆத்மாவால கூட முடியாது. அப்படி துடிக்கிற ஒரு ஆத்மாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாசத்திற்காக மட்டுமே ஏங்கி தவிக்கும் ஒரு ஆத்மா இன்னைக்கு நம்ம கிட்ட பேச போகுது. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம், இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும். நான் எந்த இடத்துலையும் கட்டாயமும் படுத்தல, வாக்குறுதியும் கொடுக்கலங்கிறத தெளிவா தெல்ல தெளிவா நான் சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை நீங்க என்டர்டைன்மெண்டாகவும் எடுத்துக்கலாம், உங்களோட எண்ணலைகளை பொறுத்த விஷயம் இது, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சோல் பாக்ஸ் இன்டர்வியூ வள்ளி முருகானந்தம் அப்படிங்கிற ஒரு ஆத்மாக்கள் தான் பேச போறோம். வள்ளி முருகானந்தம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்ப்போம். வாங்க. ஹாய் வள்ளி முருகானந்தம். ஹாய் வள்ளி முருகானந்தம். வள்ளி முருகானந்தம் ஆத்மாவுடைய அன்போடு வரவேற்கிறோம். வள்ளி முருகானந்தம், நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன? வள்ளி முருகானந்தம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பேச விரும்பும் தகவல் என்ன? நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, உங்களோட வாழ்க்கையில நிறைய கனவுகள் இருந்துச்சு எல்லாமே. நிறைய கனவுகள் இருந்தது, எல்லா கனவுகளும் கலைக்கப்பட்டது. அதனுடைய வேதனைகளும் வலிகளும் உங்கள் இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? உங்க ஆத்மா இப்போ எங்க இருக்கு? நீங்க யார்? நீங்க உங்க ஃபேமிலி கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டா யாருக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவீங்க? வள்ளி முருகானந்தம், இப்ப வரைக்கும் நீங்க பேசலைங்கிறது எனக்கு தெரியுது. எனக்கு பரிச்சயமான ஒரு ஆத்மா பேசிட்டு இருக்கு, நீங்க பேசல, அது வந்து எனக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு. வள்ளி முருகானந்தம், நீங்க பேசுறீங்களா? நீங்க பேசுங்க பிளீஸ். வள்ளி முருகானந்தம் இருக்கீங்களா? இப்பவும் நீங்க பேசல. யார் பேசிட்டு இருக்காங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்களும் வியூவர்ஸ்க்கும் தெரியும். ஏன்னா இந்த குரல் பரிச்சயமான குரல். இது வந்து கண்டிப்பா வள்ளி முருகானந்தம் கிடையாது. வள்ளி முருகானந்தம் பிளீஸ் நீங்க பேசுங்க. வள்ளி முருகானந்தம் நீங்க பேசுங்க. உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு வள்ளி முருகானந்தம்? நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? என்ன காரணம் வள்ளி முருகானந்தம்? வள்ளி முருகானந்தம் நீங்க பேசாததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? என்ன காரணம் நீங்க பேசாதோ, பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? பிளீஸ் டெல் மீ வள்ளி முருகானந்தம். உங்களுடைய குரலை கேட்பதற்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம். உங்களுடைய கணவருக்கு நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன? உங்களுடைய கணவருக்கு நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன? நீங்க பேசுங்க வள்ளி முருகானந்தம். உங்களுடைய கணவருக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் தகவல் என்ன? நீங்க இன்னமும் வரவே இல்லை. நீங்க இன்னமும் வரவே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களா?
ஏ ஓகே, இப்போ வந்திருக்க ஆத்மா யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் சொல்ல விரும்புகிற தகவலை சொல்லுங்க. இப்போ வந்திருக்க ஆத்மா யாருன்னு எனக்கு தெரியும், வள்ளி முருகானந்தத்தை வரலாறு. ஏன் வள்ளி வரல, வள்ளி வராத காரணம் என்னன்னு இந்த ஆத்மாவை சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வள்ளி வராததுக்கு காரணம் என்ன? வள்ளி வராததுக்கு காரணம் என்ன? பிளீஸ் டெல் மீ, வள்ளி வராது. வள்ளி முருகானந்தன் ஆத்மா வருமா வராதா காத்துட்டு இருக்கோம். வள்ளி முருகானந்தம் ஆத்மாவுக்காக காத்துட்டு இருக்கோம், வருமா வராதா? வள்ளி முருகானந்தம் வராததுக்கு காரணம் என்ன? வள்ளி முருகானந்தோடைய ஆத்மா எங்க இருக்கு? பிளீஸ் டெல் மீ, வள்ளி முருகானந்தத்துடைய ஆத்மா எங்க இருக்கு? ஓகே, நீங்க பேசுறது யாருன்னு எனக்கு தெல்ல தெளிவா தெரியும். ஓகே, தேங்க்யூ சோ மச். நீங்க தேங்க்யூ சோ மச். எனக்கு நீங்க பிடிச்ச பர்சனா இருந்தாலும், நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். உங்ககிட்ட அதிகமா நான் பேசியிருக்கேன். நிறைய பேசியிருக்கேன். நீங்க வந்து நீங்க என்ன தேடி பதில் சொல்றதுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்தா நான் சந்தோஷப்படுவேன்னு உங்களுக்கும் தெரியும். தேங்க்யூ சோ மச். உங்களிடமிருந்து வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச். உங்களிடமிருந்து வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச். உங்களிடமிருந்து வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். பாய் சொல்லுங்க. தேங்க்யூ பாய். தேங்க்யூ பாய். தேங்க்யூ பாய். அன்புக்கு நிகர் அன்புதான். அன்பை வெல்றதுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அந்த அன்பு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இடத்துல தான் இருக்கு. நிச்சயம் எல்லாரும் ஒருவருக்கு ஒரு அன்புடன் வாழுங்க. நிச்சயம் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம வந்து போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். இதே இடம் நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. பூமியில் இருக்கும் வரை ஒருவருக்கு ஒருவர் அன்பா வாழ்வோம், ஒற்றுமையா வாழ்வோம், ஆனந்தமாய் வாழ்வோம், ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் கதிர். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.